உணர்ந்து கொள்ளணும். ஆனா அவன் எப்படி தன்னை வச்சுக்கிறா தெரியுமா, ஆனா ஒன்றை அவள் பலவா ஆக்குறதுக்கு என்ன டெக்னிக் பண்றா தெரியுமா, தன்னை பூஜ்யமா காட்டிவிடுற. என்ன பூஜ்யமா காட்டுறா, பூஜ்யமா ரொம்ப மேலானது ஆனா ஒண்ணும் இல்லாதுன்னு அர்த்தம். அவன் ஏன் பூஜ்யமா காட்டுறா அப்படின்னா பாருங்க, ஒன்று அந்த ஒன்றுக்கு பக்கத்துல போய் பூஜ்யம் நின்றுடுச்சுன்னு வச்சுங்க பத்து, ஒன்று அதுக்கு பக்கத்துல போய் பூஜ்யம் நின்றுட்டு வச்சுங்க பத்து. இப்ப ஒன்னு கவனிக்கணும், ஒரு வீட்டுல பெண்களுக்கு அதிக மரியாதை இல்லாத மாதிரி தெரியும், அவங்க பூஜ்யம் மாதிரி தான். ஆண்கள் ஒன்று பெண்கள் பூஜ்யம், நிக்க வேண்டிய இடத்துல நின்னா அந்த குடும்பம் பத்து, உலகத்துல மரியாதை வந்துடும். இப்ப பாருங்க இந்த ஒண்ணு எப்படி ஒண்ணுக்கு பக்கத்துல எங்க நிக்கணும்னு தெரிஞ்சு இந்த பூஜ்யம் நின்னா அது பத்து, அதை விட்டுட்டு கோணக்க மாணக்கன்னு போய் இந்த பக்கமா நின்னா கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் ஒண்ணுதான், அது டெவலப் ஆகிறதே இல்லை. இதை விட ஒண்ணு முக்கியம் என்னன்னா, நீ பெருசா நான் பெருசான்னு இந்த பூஜ்யமும் ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா பூஜ்யம் மட்டுமே அந்த குடும்பத்தில் மிச்சம், மேற்கொண்டு வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப பெண் பூஜ்யத்தை போல, ஆனா பூஜ்யத்துல எல்லாம் அடங்கி இருக்கு. ஒன்றை பத்தாக ஆக்குபவள் என்ன அர்த்தம்னா, நைன் டைம்ஸ் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஒன்றோட ஒன்பதை சேர்த்தாதான் பத்து என்ற ஒன்றே வருகிறது. அதான் ஜீரோ பத்தி சொல்லுவாங்க, இட் இஸ் அப்பேரண்ட்லி நில் பொட்டன்சியலி ஃபுல், அப்பேரண்ட்லி நில் பொட்டன்சியலி ஃபுல், தட் இஸ் ஜீரோ. அம்பாள் அப்படிப்பட்ட பிந்து மண்டல வாசினி பூஜ்யமாக இருந்து கொண்டு ஒன்றின் அருகில் பத்தாக நின்று அந்த ஒற்றை சிவனை உலகத்தின் கோடி கோடி ஜீவர்களாக ஆக்கி காட்டுகின்ற மகாமாயா. அந்த மகாமாயாவை கொண்டாடுறதுக்காகத்தான் ஒரு நாள் சிவராத்திரி, ஒன்பது நாள் நவராத்திரி என்று கொண்டு பத்து விஜய தசமி என்று அந்த அம்பிகனுடைய வெற்றி திருவிழாவை மிக மேன்மையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய மேன்மை எல்லையில்லாதது, அதே சமயத்தில் அவருடைய கருணை எல்லையில்லாதது. இவ்வளவு மேலானவர்கள் இவ்வளவு கருணையோடு இருக்கிறது, கருணையோடு இருக்கக்கூடியவர்கள் மேலானவர்களா இருக்கிறது இல்லை. அவள் எல்லையற்ற மேன்மையாகவும் விளங்குகின்றாள், எல்லையற்ற கருணையாகவும் விளங்குகின்றாள். அதனால்தான் அவளுடைய பெருமையை சொல்ல 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 எத்தனை கோடி முறை சொன்னாலும் சொல்லுவதற்கு அது இன்னும் அதுக்கு மேல இருந்து கொண்டே இருக்கிறது, அது முடிவே இல்லாதது. அனந்த குணவத்தி, அனந்த குணவத்தி, அவருடைய குணங்கள் எல்லையற்ற குணங்களாக விரிந்து கொண்டே போகிற, முடிவில்லாத குணங்களாக அது விரிந்து கொண்டே போகிற. சங்கீதத்துக்கு என்னங்க முடிவு, பாட 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 மனோதர்மத்துக்கு ஏத்த மாதிரி கற்பனை வந்து கொண்டே இருக்கிறது, அது எங்க முடிய போகுது. அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய விருத்தி இருக்குதே, அது மாதிரி சென்ன முறை சென்னையில அருமையான ஒரு நவராத்திரி விழா நடத்தினார்கள், லால்குடி ஜெயராமனுடைய ஜெய ஜெய தேவின்னு ஒரு நாட்டிய டிராமா நாடகத்தை ரொம்ப அழகா போட்டு காட்டித்தார். அது ஒரு காட்சி வரும், அதாவது எவ்வளவு பெரிய பிலாசபி உள்ள வைத்திருக்கிறார், என்ன அற்புதம் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில். சிவபெருமான் பக்கத்துல அம்பாள் நிப்பா, பிரிங்கி முனிவர் வந்து சுத்தி வர்றதுக்காக சிவனை மட்டும் சுத்தி வந்துட்டு போவார், ஒரு தீவிர சிவபக்தர், சிவனை மட்டும் சுத்திட்டு போவார். உடனே அம்பாள் பார்த்தா நெருங்கி வந்தா, அவ பார்த்தார் அப்பவும் உள்ள பூ சுத்திட்டு போயிட்டார். இன்னும் நெருங்கி வந்தா அவர் வண்டா மாதிரி தலைமை சுத்திட்டு பேசாம போயிட்டார். உடனே அம்பாள் பார்த்தா டக்குன்னு சிவனோட மெர்ஜ் ஆயிட்டார், அர்த்தநாரீஸ்வர சுரூபத்தோடு நிக்கிறா, சிவன் பாதி அம்பிகை பாதி என்ற அர்த்தநாரீஸ்வர சுரூபத்தோடு நிக்கிறா. இப்ப பிரிங்கி மீன ஓட்ட போட்டா போவாரு, பிரிங்கி பார்த்தார் ஒண்ணும் முடியல. இதனால பிரிங்கி முதல்ல பிரிங்கியோட சக்தி எல்லாம் அம்பாள் எடுத்தாலும் அதை சொல்ல விரும்பல, சீக்கிரமா போகணுமேங்கிறதுக்கா இப்ப மெர்ஜ் ஆயிட்டா அம்பாள் சிவன் சக்தி அப்படியே மெர்ஜ் ஆயிட்டா. என்ன இது, எப்படி அம்பாள் சிவனுக்குள்ள மர்ஜானா, அம்பாள் சிவனுக்குள்ளயா சிவன் அம்பாளுக்குள்ளயா எப்படி மர்ஜானா? சயின்ஸ் என்னடா நம்முடைய பெரியவங்க சொல்லிருக்காங்க தெரியுமா, இன்னைக்கு ஒரு வீட்டுல பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று நிர்ணயிப்பவர்கள் பெண்கள் அல்ல. இன்றைக்கு நம்ம பொன் குழந்தை பிறந்தா பல பேர் கோச்சுக்கிறான், பொம்பளை பிள்ளை பெற்று கொடுத்துட்டாயா அப்படின்னு பல பேர் டைவர்ஸ் கேட்கிறான், ஃபூலிஷ்னஸ். சயின்ஸ் சொல் என்னன்னா, ஒரு வீட்டில் பிறக்க போற குழந்தை பெண் குழந்தையா ஆண் குழந்தையா என்று டிசைட் பண்றது ஆண்கள், அது ஆண்களுடைய அந்த தனித்தன்மை. ஏன் நீங்க சயின்ஸ்ல இருக்கு குரோமோசோம்ஸ்ல டபுள் எக்ஸ் அது ஃபார்ம் ஆயிட்டா லேடிஸ், எக்ஸ் அண்ட் ஒய் அது சேர்ந்துட்டா அது ஆண். இது வந்து ரொம்ப பெரிய சயின்ஸ், நான் சுருக்கமா சொல்றேன். ஆனா டபுள் எக்ஸ் அப்படிங்கிறது பெண், ஆனா ஆண் என்பது எக்ஸ் அண்ட் ஒய். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண்மையினுடைய ஆற்றல் அடங்கி இருக்கிறது என்பதை குரோமோசோம்ல டபுள் எக்ஸ் என்று பெண்ணை நிர்ணயம் பண்ணினார்கள், ஆண்களை மட்டும் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ் ஒய் அப்படின்னு டிசைட் பண்ணி அது ஆண்கள் என்று வகுத்து வைத்தார்கள். அப்போ ஆண்மைக்குள்ளே சிவனுக்குள்ளேயே சக்தி ஒடுங்கி இருக்கிறாள் என்பது எக்ஸ் ஒய் என்ற குரோமோசோம் ஆண்களுக்குள்ளே ஒடுங்கி இருக்கிறது என்ற விஞ்ஞானத்தை மிகப்பெரிய மெய்ஞானமாக நம்முடைய கதையில சொல்லி முடித்தார். ஒவ்வொன்னு நினைச்சீங்கன்னா தட்ச யஜ்ஞத்துல வரும், தாட்சாயினியா அம்பாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல எடுத்து சுழட்டினார் சிவபெருமான், துண்டு துண்டா விழுந்து 51 இடத்துல அந்த உடல் விழுந்தது, அது சக்தி பீடமாக ஆயிற்றுன்னு வரலாறு வரும். சிவபெருமான் எடுத்து சுழட்டினார், 51 இடத்துல துண்டு துண்டா விழுந்ததா அப்படின்னு ஒருத்த கதை கேட்பான்,
விடை இருக்கு. என்னன்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆச்சு சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். என்ன, விண்வெளியில் ஒரு அதிர்வு உண்டாயிற்று, அப்போது நிறைய வெடித்தது, கருகியது. அப்படி வெடித்து சிதறிய கருகிய துண்டங்களில் சில குளிர்ந்தது, குளிர்ந்தவற்றில் உயிர் தழைக்க தொடங்கியது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் உயிர் தழைக்க தொடங்கிய அந்த கரித்துண்டுகள் குளிர்ந்து தழைக்க தொடங்கிய ஒரு பகுதி பூமி. அப்ப வெடித்து சிதறியதில் கரித்துண்டில் குளிர்ந்தது பூமியாக உண்டாயிற்று என்று சொன்னால், பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட சுழற்சியை சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவமாகவும், அதில் வெடித்து சிதறிய அந்த பூமியை தட்சாயினியுடைய உடம்பு என்றும் கொண்டால், தட்சாயினுடைய உடலில இருந்து உயிர்கள் தோன்றின என்ற அந்த அர்த்தத்துக்கும் சயின்ஸுக்கு நிறுவ தொடர்பு இருக்கிறது. அப்ப எதுவும் வெறும் கதை இல்லை, ஒவ்வொன்றுக்குள்ளையும் ஒரு அற்புதமான உண்மையை விளக்கி பராசக்தி, அதாவது மூல பரபிரம்மம், அது பராசக்தியாக வெளிப்படுகிற போது பல்வேறு விதமான விருத்திகளை அபிவிருத்திகளை பல்வேறு வகையான செழிப்புகளை உண்டாக்கி கொண்டே போவார். இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் சொன்னா என்னுடைய பேச்சு முடிஞ்சது. மூலத்தில் ஒடுங்குதல் என்பது சிவம், அதை விருத்தி பண்ணுதல் என்பது அம்பிகை. இப்ப வாழ்க்கையை முடிவு பண்ணணும், விருத்தி பண்ண போறோமா இல்ல அதுக்குள்ள ஒடுங்க போறோமா அப்படின்னு. அதான் ஸ்ரீ சக்கரத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ரீ சக்கரத்துல சிவபெருமானுடைய சக்கரம் பக்கத்துல உட்காந்து சன்னியாசிகள் பூஜை பண்ணுவாரு. அப்போ அதுக்குள்ளேயே சிவனும் அடக்கமாறா, சிவன் சக்தி ஐக்கிய சொரூபம் தான் ஸ்ரீ சக்கரமாக ஆகும். அப்ப சிவனுடைய பகுதியில சன்னியாசிகள் உட்கார்ந்துக்குவாங்க, கிரகஸ்தர்கள் அம்பாளுடைய பகுதியில் உட்கார்வார்கள். ஏன்னு கேட்டா, ஒடுக்கம் என்பது சிவனாக, விருத்தி என்பது அம்பாளாக இருக்கிறது. வாழ்க்கையின் சகல அபிவிருத்திகளாகவும் விளங்குகின்றவள் இந்த அம்பிகை என்பதை மனதில் வைத்துக் கொண்டு, ஒரு வினாடி நான் முதல்ல சொன்ன மாதிரி மொட்டை மாடியில் உட்கார்ந்து, இப்பேற்பட்ட பெரிய அண்டத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒப்பற்ற பெருங்கொடை என்பதை நாம் புரிந்து கொள்ளவள், இப்பேற்பட்ட பெரிய அண்டத்தை, பிரம்மாண்டமான ஒரு அண்டத்தை நமக்கு இயற்கை கொடுத்திருக்கிறது. அந்த எல்லையற்ற பராசக்தியே பல்வேறு கோணங்களிலே பல்வேறு வடிவங்களிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அவரவர்களுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ற வடிவத்தில் அதை உபாசனை பண்ண வேண்டி இருக்கிறது. அதுக்காக அதை அப்படி பலவேறு வடிவத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒன்றாயரும்பி பலவாய் விரிந்து அந்த எல்லையற்ற பரம்பொருளை, பராசக்தியை, ஆற்றலை, மகா காளியை, மகா துர்காவை, மகா சரஸ்வதியை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நினைத்து நினைத்து அவளை வணங்க வேண்டும். அந்த சக்தியை வணங்குகிறோம். அந்த சக்தியின் சொரூபமாகவே இங்கே காட்சி அளிக்கின்ற உங்களையும் நமஸ்தசை 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 நமோன் நமஹா, நமஸ்தசை 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 நமோன் நமஹா என்று அந்த பராசக்தியுடைய ஜீவஸ்வரூபங்களாகவே உங்களையும் வணங்கி, தொண்டர்கள் ஒவ்வொருவருடைய திருவடிகளையும் வணங்கி, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். நான் அடிக்கடி சொல்றது, இந்து மதத்தில் எல்லாம் இருக்கு, கூட்டு வழிபாடு இல்லை, எல்லாம் சேர்ந்து ப்ரே பண்ற ஒரு கல்ச்சர் இல்லை. நாமெல்லாம் இப்போ சேர்ந்து ப்ரே பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் ஒரு வெள்ளிக்கிழமை அம்பிகையை தரிசனம் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு இருக்குது, சேர்ந்து இப்போது ப்ரே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அம்பிகையினுடைய அர்ச்சன மந்திரத்தை அடியேன் சொல்லுகிறேன், நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, அதுக்குரிய பீஜ மந்திரத்தை. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. சரஸ்வதி தேவிக்குரியது, புவனேஸ்வரிக்கு உரியது, மகாலட்சுமிக்குரியது. ஓம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது, ஐம் என்பது சரஸ்வதிக்கு உரிய பீஜ மந்திரம், ஹ்ரீம் என்பது புவனேஸ்வரிக்கு உரியது, ஸ்ரீம் என்பது மகாலட்சுமிக்குரியது. அவளை துர்கை லக்ஷ்மி சரஸ்வதியாக சேர்த்து தொழுகிற பீஜ மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். இப்போது அதை மட்டும் சொன்னால் போகாது, அவளுக்குரிய அந்த நாமத்தையும் நாம் சேர்த்து சொல்லணும். அதனால் இப்போ அப்போ சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் திருப்பி சொன்னால் போகிறோம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீங்கிற ஒலியை மட்டும் நீங்கள் சொல்லுங்கோ, அந்த அர்ச்சனை நாமத்தை நான் சொல்கிறேன். நமக அப்படின்ன உடனே திரும்ப நீங்கள் அந்த பீஜ மந்திரத்தை சொல்லணும். அதுக்கான முதல் பயிற்சி நம்ம ஒரு செகண்ட் இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், தயவுசெய்து சேர்ந்து அப்புறம் திரும்பி சொல்லும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம், ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். நீங்கள் சொன்ன உடனே அந்த நாமத்தை நான் சொல்கிறேன், திரும்பி நீங்கள் அந்த ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீங்கிறத சொன்னால் போகிற நமக அப்படிங்கிற வார்த்தை நான் முடித்த உடனே நீங்கள் அதை ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு மறுபடியும் ஒருத்தர் ட்ரை பண்ணுறோம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். இப்போ மறுபடியும் சொல்லிவிட்டு நான் நாமா சொல்கிறேன், நாமா சொன்னால் நீங்கள் இந்த ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மட்டும் சொல்லுங்கள், தொடர்ந்து அந்த நாமத்தை நான் சொல்லிட்டு வரேன். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ககார ரூபாயை நமக, கல்யாண்யை நமக, கல்யாண குணசாலின்யை நமக, கல்யாண சைல நிலையாயை நமக, கமனீயாயை நமக,
கலாவத்யை நமஹ, கமலாக்ஷை நமஹ, கல்மஷக்ஞை நமஹ, கருணாமிருதசாகராயை நமஹ, கதம்பகானநாவாசாயை நமஹ, கதம்பகுசுமப்ரியாயை நமஹ, கந்தர்பவித்யாயை நமஹ, கந்தர்பஜனகாபாங்கவீக்ஷணாயை நமஹ, கற்பூரவீடிசௌரவ்யகல்லோலிதககுப்தடாயை நமஹ, கலிதோஷஹராயை நமஹ, கஞ்சலோச்சனாயை நமஹ, கம்ரவிக்ரஹாயை நமஹ, கர்மாதிசாக்ஷிண்யை நமஹ, காரயித்யை நமஹ, கர்மபலப்ரதாயை நமஹ, ஏகாரரூபாயை நமஹ, ஏகாக்ஷர்யை நமஹ, ஏகநேகாக்ஷராக்ருத்யை நமஹ, ஏதத்ததித்யநிர்தேஷ்யாயை நமஹ, ஏகானந்தசிதாக்ருத்யை நமஹ, ஏவமித்யாகமாபோத்யாயை நமஹ, ஏகபக்திமதர்ச்சிதாயை நமஹ, ஏகாக்ரசித்தநித்யாதாயை நமஹ, ஏஷநாரஹிதாத்ருதாயை நமஹ, ஏலாசுகந்திசிகுராயை நமஹ, ஏனக்கூடவிநாசின்யை நமஹ, ஏகபோகாயை நமஹ, ஏகரசாயை நமஹ, ஏகைஸ்வர்யப்ரதாயின்யை நமஹ, ஏகாதபத்ரசாம்ராஜ்யப்ரதாயை நமஹ, ஏகாந்தபூஜிதாயை நமஹ, ஏதமானப்ரபாயை நமஹ, ஏஜதனஜேஜகதீஸ்வர்யை நமஹ, ஏகவீராதிசம்சேவ்யாயை நமஹ, ஏகப்ரபாவசாலின்யை நமஹ, ஈகாரரூபாயை நமஹ, ஈஷித்யை நமஹ, ஈப்ஸிதார்த்தப்ரதாயின்யை நமஹ, ஈத்ருகித்யவிநிர்தேஷ்யாயை நமஹ, ஈஸ்வரத்வவிதாயின்யை நமஹ, ஈசானாதிப்ரஹ்மமயை நமஹ, ஈசித்வாத் அஷ்டசித்திதாயை நமஹ, ஈக்ஷித்யை நமஹ, ஈக்ஷணஸ்ருஷ்டாண்டகோட்யாயை நமஹ, ஈஸ்வரவல்லபாயை நமஹ, ஈடிதாயை நமஹ, ஈஸ்வரார்த்தாங்கசரீராயை நமஹ, ஈசாதிதேவதாயை நமஹ, ஈஸ்வரப்ரேரணகர்யை நமஹ, ஈசதாண்டவசாக்ஷிண்யை நமஹ, ஈஸ்வரோத்சங்கநிலையாயை நமஹ, ஈதிபாதாவிநாசின்யை நமஹ, ஈகாவ்ரஹிதாயை நமஹ, ஈசசக்த்யை நமஹ, ஈஷத்ஸ்மிதநானாயை நமஹ, லகாரரூபாயை நமஹ, லலிதாயை நமஹ, லக்ஷ்மீவாணிநிஷேவிதாயை நமஹ, லாகின்யை நமஹ, லலனாரூபாயை நமஹ, லசத்ராடிமபாடலாயை நமஹ, லலந்திகாலசத்பாலாயை நமஹ, லலாடநயனார்ச்சிதாயை நமஹ, லக்ஷணோஜ்வலதிவ்யாங்கை நமஹ, லக்ஷகோட்யண்டநாயிகாயை நமஹ, லக்ஷார்த்தாயை நமஹ, லக்ஷணாகம்யாயை நமஹ, லப்தகாமாயை நமஹ, லதாதனுவே நமஹ, லலாமராஜதலிகாயை நமஹ, லம்பிமுக்தாலதாஞ்சிதாயை நமஹ, லம்போதரப்ரசவே நமஹ, லப்யாயை நமஹ, லஜ்ஜாட்யாயை நமஹ,
லயவர்ஜிதாயை நமஹ, ரீங்கார ரூபாயை நமஹ, ரீங்கார நிலையாயை நமஹ, ரீம் பத பிரியாயை நமஹ, ரீங்கார பீஜாயை நமஹ, ரீங்கார மந்த்ராயை நமஹ, ரீங்கார லக்ஷணாயை நமஹ, ஹ்ரீங்கார ஜபசுப்ரீதாயை நமஹ, ஹ்ரீம் மத்யை நமஹ, ஹ்ரீம் விபூஷணாயை நமஹ, ஹ்ரீம் சீலாயை நமஹ, ஹ்ரீம் பதாராத்யாயை நமஹ, ஹ்ரீம் கர்ப்பாயை நமஹ, ஹ்ரீம் பதாபிதாயை நமஹ, ஹ்ரீங்கார வாஷ்யாயை நமஹ, ஹ்ரீங்கார பூஜ்யாயை நமஹ, ஹ்ரீங்கார பேட்டிகாயை நமஹ, ஹ்ரீங்கார வேத்யாயை நமஹ, ஹ்ரீங்கார சினத்யாயை நமஹ, ஹ்ரீம் நமஹ, ஹ்ரீம் சரீரிண்யை நமஹ, அகார ரூபாயை நமஹ, அலத்ருத்பூஜிதாயை நமஹ, ஹரிநேக்ஷணாயை நமஹ, ஹரப்ரியாயை நமஹ, ஹராராத்யாயை நமஹ, ஹரிப்ரம்மேந்திர வந்திதாயை நமஹ, ஹயாரூடாசே விதாங்கர்யை நமஹ, ஹயமேத சமர்ச்சிதாயை நமஹ, அரியக்ஷவாகனாயை நமஹ, ஹம்சவாகனாயை நமஹ, ஹததானவாயை நமஹ, ஹத்யாதிபாபசமன்யை நமஹ, ஹரிதஸ்வாதிசேவிதாயை நமஹ, அஸ்திகும்போத்துங்ககுஜாயை நமஹ, அஸ்திகிருத்திப்ரியாங்கனாயை நமஹ, ஹரித்ராகுங்குமாதிக்தாயை நமஹ, ஹரியஸ்வாத்யமரார்ச்சிதாயை நமஹ, ஹரிகேசசஜ்ஞை நமஹ, ஹாதிவித்யாயை நமஹ, ஹாலாமதலாசாயை நமஹ, சகார ரூபாயை நமஹ, சர்வஜ்ஞாயை நமஹ, சர்வேஷ்யை நமஹ, சர்வமங்கலாயை நமஹ, சர்வகர்த்தர்யை நமஹ, சர்வபர்த்தர்யை நமஹ, சர்வஹந்தர்யை நமஹ, சனாதன்யை நமஹ, சர்வானவத்யாயை நமஹ, சர்வாங்கசுந்தர்யை நமஹ, சர்வசாட்சிண்யை நமஹ, சர்வாத்மிகாயை நமஹ, சர்வசௌக்கியதாத்ரே நமஹ, சர்வவிமோகன்யை நமஹ, சர்வாதாராயை நமஹ, சர்வகதாயை நமஹ, சர்வாவகுணவர்ஜிதாயை நமஹ, சர்வாருணாயை நமஹ, சர்வமாத்ரே நமஹ, சர்வபூஷணபூஷிதாயை நமஹ, ககாரார்த்தாயை நமஹ, காலஹந்த்ரை நமஹ, காமேஷ்யை நமஹ, காமிதார்த்ததாயை நமஹ, காமசஞ்சீவின்யை நமஹ, கல்யாயை நமஹ, கடினஸ்தனமண்டலாயை நமஹ, கரபோரவே நமஹ, கலாநாதமுக்யே நமஹ, கஜசிதாம்புதாயை நமஹ, கடாட்சசந்திகருணாயை நமஹ, கபாலீ பிராணநாயிகாயை நமஹ, காருண்யவிக்ரஹாயை நமஹ, காந்தாயை நமஹ, காந்திதூதஜபாவல்யே நமஹ, கலாலாபாயை நமஹ, கம்புகண்யே நமஹ, கரநிர்ஜிதபல்லவாயை நமஹ, கல்பவல்லீசமபுஜாயை நமஹ, கஸ்தூரிதிலகாஞ்சிதாயை நமஹ, ஹகாரார்த்தாயை நமஹ, ஹம்சகத்யே நமஹ, ஹாடகாபரணோஜ்வலாயை நமஹ, ஹாரஹாரிகுஜாபோகாயை நமஹ, ஹாகின்யை நமஹ, ஹல்யவர்ஜிதாயை நமஹ, ஹரித்பதிசமாராத்யாயை நமஹ, ஹடாத்காரஹதசுதாயை நமஹ, ஹர்ஷப்ரதாயை நமஹ,
ஹவிர் போக்த்ரே நமஹ, ஆர்த்த சந்தமசபஹாயை நமஹ, ஹல்லீசலாஸ்ய சந்துஷ்டாயை நமஹ, அம்சமந்த்ரார்த்த ரூபிண்யை நமஹ, ஹானோபாதான நிர்முக்தாயை நமஹ, அர்ஷிண்யை நமஹ, ஹரிசோதர்யே நமஹ, ஹாஹா ஹூஹு முகஸ்துத்யாயை நமஹ, ஹானிவிருத்தி விவர்ஜிதாயை நமஹ, ஹையங்க வீன ஹிருதயாயை நமஹ, ஹரிகோபாருணாம் சுகாயை நமஹ, லகாராக்யாயை நமஹ, லதா பூஜ்யாயை நமஹ, லயஸ்தித்யுத்பவேஸ்வர்யை நமஹ, லாஸ்ய தர்சன சந்துஷ்டாயை நமஹ, லாபாலாப விவர்ஜிதாயை நமஹ, லங்கேதராக்யாயை நமஹ, லாவண்யசாலின்யை நமஹ, லகுசித்திதாயை நமஹ, லாக்ஷாரச சொர்ணபாயை நமஹ, லக்ஷ்மணாக்ரஜ பூஜிதாயை நமஹ, லப்யேதராயை நமஹ, லப்த பக்தி சுலபாயை நமஹ, லாங்கலாயுதாயை நமஹ, லக்னசாமரஹஸ்த ஸ்ரீ சாரதா பரிவீஜிதாயை நமஹ, லஜ்ஜா பத சமாராத்யாயை நமஹ, லம்படாயை நமஹ, லகுலேஸ்வர்யை நமஹ, லப்தமானாயை நமஹ, லப்தரசாயை நமஹ, லப்த சம்பத் சமுன்னத்யை நமஹ, ஹ்ரீங்காரிண்யை நமஹ, ஹ்ரீங்காராத்யாயை நமஹ, ஹ்ரீம் மத்யாயை நமஹ, ஹ்ரீம் சிகாமண்யே நமஹ, ஹ்ரீங்காரகுண்டாக்னிசிகாயை நமஹ, ஹ்ரீங்கார சசிசந்திரிகாயை நமஹ, ஹ்ரீங்கார பாஸ்கர ருஷ்யே நமஹ, ஹ்ரீங்காராம்போத சஞ்சலாயை நமஹ, ஹ்ரீங்கார கந்தாங்குரிகாயை நமஹ, ஹ்ரீங்காரைகபராயணாயை நமஹ, ஹ்ரீங்கார தீர்க்கிகாஹம்சே நமஹ, ஹ்ரீங்காரோத்யானகேகன்யை நமஹ, ஹ்ரீங்காரண்யஹரிண்யை நமஹ, ஹ்ரீங்கார வாலவல்லர்யை நமஹ, ஹ்ரீங்கார பஞ்சரசுக்யே நமஹ, ஹ்ரீங்காராங்கண தீபிகாயை நமஹ, ஹ்ரீங்கார கந்தராசிம்யே நமஹ, ஹ்ரீங்காராம்போஜ பிரிங்கிகாயை நமஹ, ஹ்ரீங்கார சுமனோமாத்வே நமஹ, ஹ்ரீங்கார தருமஞ்சர்யை நமஹ, சகாராக்யாயை நமஹ, சமரசாயை நமஹ, சகலாகமசம்ஸ்துதாயை நமஹ, சர்வவேதாந்த தாத்பர்ய பூம்யே நமஹ, சதசதாஸ்ராயை நமஹ, சகலாயை நமஹ, சச்சிதானந்தாயை நமஹ, சாத்யாயை நமஹ, சத்கதிதாயின்யை நமஹ, சனகாதிமுனித்யேயாயை நமஹ, சதாசிவ குடும்பின்யை நமஹ, சகலாதிஷ்டான ரூபாயை நமஹ, சத்ய ரூபாயை நமஹ, சமாக்ருத்யே நமஹ, சர்வப்ரபஞ்ச நிர்மாத்ரே நமஹ, சமானாதிக வர்ஜிதாயை நமஹ, சர்வோதுங்காயை நமஹ, சங்கஹீனாயை நமஹ, சகுணாயை நமஹ, சகலேஷ்டதாயை நமஹ, ககாரிண்யை நமஹ, காவ்யலோலாயை நமஹ, காமேஸ்வர மனோகராயை நமஹ, காமேஸ்வர பிராணநாட்யே நமஹ, காமேசோத்சங்கவாசின்யே நமஹ, காமேஸ்வர ஆலிங்கிதாங்கே நமஹ, காமேஸ்வர சுகப்ரதாயை நமஹ, காமேஸ்வர பிரணயின்யை நமஹ, காமேஸ்வர விலாசின்யே நமஹ, காமேஸ்வர தபசித்யே நமஹ, காமேஸ்வர மனப்பிரியாயை நமஹ, காமேஸ்வர பிராணநாதாயை நமஹ, காமேஸ்வர விமோகின்யை நமஹ, காமேஸ்வர பிரம்ம வித்யாயை நமஹ, காமேஸ்வர கிரகேஸ்வர்யை நமஹ, காமேஸ்வர ஆஹ்லாதகர்யை நமஹ, காமேஸ்வர மகேஸ்வர்யை நமஹ, காமேஸ்வர்யே நமஹ,
காமகோட்டி நிலையாயை நமக, காங்கிதார்த்ததாயை நமக, லகாரிண்யை நமக, லப்த ரூபாயை நமக, லப்தத்தியே நமக, லப்த வாஞ்சிதாயை நமக, லப்த பாபமனோ தூராயை நமக, லப்தாஹங்கார துர்கமாயை நமக, லப்த சக்தியே நமக, லப்த தேஹாயை நமக, லப்த ஐஸ்வர்ய சமுன்னத்யை நமக, லப்த விருத்தயே நமக, லப்த லீலாயை நமக, லப்த யௌவனசாலின்யை நமக, லப்தாதிசய சர்வாங்க சௌந்தர்யாயை நமக, லப்த விப்ரமாயை நமக, லப்த ராகாயை நமக, லப்த பத்யே நமக, லப்த நானாகமஸ்தித்யே நமக, லப்த போகாயை நமக, லப்த சுகாயை நமக, லப்த ஹர்ஷாபி பூரிதாயை நமக, ஹ்ரீங்கார மூர்த்தயே நமக, ஹ்ரீங்கார சௌத சிருங்க கபோதிகாயை நமக, ஹ்ரீங்கார துக்தாப்தி சுதாயை நமக, ஹ்ரீங்கார கமலேந்திராயை நமக, ஹ்ரீங்கார மணி தீபார்ச்சிஷே நமக, ஹ்ரீங்கார மணி தீபார்ச்சிஷே நமக, ஹ்ரீங்கார தருசாரிகாயை நமக, ஹ்ரீங்கார பேட்டகமண்யே நமக, ஹ்ரீங்காராதர்ச பிம்பிதாயை நமக, ஹ்ரீங்கார கோசாசிலதாயை நமக, ஹ்ரீங்காராஸ்தான நர்தக்யை நமக, ஹ்ரீங்கார சுக்தி காமுக்தாமண்யே நமக, ஹ்ரீங்கார போதிதாயை நமக, ஹ்ரீங்காரமய சௌவர்ணஸ்தம்ப வித்ருமபுத்திரிகாயை நமக, ஹ்ரீங்கார வேதோபனிஷதே நமக, ஹ்ரீங்காராத்வரதக்ஷணாயை நமக, ஹ்ரீங்கார நந்தநாராம நவகல்பகவல்லர்யே நமக, ஹ்ரீங்கார ஹிமவத்கங்காயை நமக, ஹ்ரீங்காரார்ணவ கௌஸ்துபாயை நமக, ஹ்ரீங்கார மந்திர சர்வஸ்வாயை நமக, ஹ்ரீங்கார பரசௌக்கியதாயை நமக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாகி ஆகிய அன்னை பராசக்தியை லலிதா திரிசதி எப்படி கொண்டாடுகிறது என்பதை தான் நாம் இப்போ அர்ச்சன மந்திரமாக சொன்னோம். நீங்கள் அம்பிகையினுடைய வழிபாட்டிலேயே பரமரகசியமாக கருதப்படுவது லலிதா திரிசதி உபாசனை. ஆனால் இதை எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிற போது கிடைக்கிற சக்தி அபரிமிதமானது. ஒரு மந்திரத்தை ஒருவர் சொன்னால் ஒரு பலன், 100 பேர் சேர்ந்து சொன்னால் ஒவ்வொருவருக்கும் 100 தடவை சொன்ன பலன். இப்படி எல்லாரும் சேர்ந்து இப்போது அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிறோம். அதனாலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாகி ஆகிய லலிதா திரிபுர சுந்தரி அம்பிகை பராசக்தி விசாலாட்சி அவளுடைய கருணையினாலே எல்லாரும் எல்லா நன்மைகளும் பெற்று மிகச்சிறந்த சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராஜ தனையை அந்த பராசக்தினுடைய கருணையினாலே எல்லாரும் எல்லா நன்மைகளும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு அந்த பராசக்தி அருள் பாலிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே மனம்மை மொழிகளாலே பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.